கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தைச் சேர்ந்தவர் ஐம்பத்தி ஐந்து வயதான நாராயணசாமி என்கின்ற பாபு இவர் மர ஆசாரி மற்றும் கோவில்களில் செண்டமேளம் வாசித்து வந்தவர் இவரது மனைவி தனலட்சுமி இவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளனர் இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தனலட்சுமியின் அக்கா காலமானார் அவருக்கு திதி கொடுப்பதற்காக நாராயணசாமி தனலட்சுமி மற்றும் அவரது உறவினர்கள் வேனில் இன்று காலை கோவை வந்தனர் முன்னதாக பேரூர் படித்துறையில் திதி கொடுத்துவிட்டு பேரூர் பட்டீஸ்வரரை தரிசனம் செய்தனர் பின்னர் கால சன்னதியில் தரிசனம் செய்தபோது நாராயணசாமி திடீரென மயங்கி ார் இதையடுத்து உறவினர்கள் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸில் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் அதில் வந்த அவசர கால மருத்துவர் பரிசோதனை செய்த போது நாராயணசாமி உயிரிழந்தது தெரிய வந்தது இதை கேட்டு கதறி அழுத உறவினர்களால் அப்பகுதியே சோகத்தில் மூழ்கியது இதையடுத்து பேரூர் கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் பேரூர் போலீசார் விசாரணைக்குப் பின் அவரது உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது கோவில் வளாகத்தில் பக்தர் ஒருவர் உயிரிழந்ததால் பேரூர் கோவில் நடை அடைக்கப்பட்டது பின்னர் வாஸ்து சாந்தி செய்து நடை திறக்கப்படும் என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது